வித்தியாசமான எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு மியூசிக் கொண்டு ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அது சம்மந்தமாக தான் நான் இவரோட கொஞ்சம் கதைப்பு பண்ணி வந்திருக்கிறேன். வேற வேற லெவலில் வந்து தண்ணியை வந்து நிரப்பும் போது வந்து வேற வேற விதமான ஃப்ரீக்குவென்சியில் வந்து சத்தத்தை எடுக்க முடியுமன்ற ஒரு ஐடியா இருந்ததாகவும் இந்த வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கள்ட நான் தமிழன் காணொலியோட பார்க்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அண்மையில் கூட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இவட்ட ஃபேஸ்புக் சேனலில் வந்து நாங்கள் சில வீடியோஸ் பார்த்துருந்தோம். என்னென்னு சொல்லி பார்த்தோம் சார், இவரை சகோதர மொழி நண்பர். ஆனால் நாங்கள் வந்து அப்படி எதிர்பார்க்கல. என்னென்னு சொன்னால் அவர் அந்த ப்ளே பண்ணியிருந்த சோங், அந்த மியூசிக் ப்ளே பண்ணியிருந்தேன். அப்படி என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த போத்தில்களில் வந்து அவர் மியூசிக்கை வந்து அதாவது போத்தில்களில் வேறு வேறு வித்தியாசமான எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு மியூசிக் கொண்டு ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அது சம்மந்தமாக தான் அவரோட கொஞ்சம் கதைப்பு பண்ணி வந்திருக்கிறோம். ஐவோன் மெல்லி ஐவோன் அப்படி வீடியோக்கு அப்படி இசரா பாலுவா மேக்க ஹோமதோய இன்ட்ரெஸ்ட் காரண் நீ மேக்க எத்திரமா கீபோர்ட் ப்ளே கரனா மியூசிக் கீபோர்ட் கீபோர்ட் ப்ளே கரனா யூடியூப் எக்கட லெசன் வகே வீடியோ தானவா ஏ அத்ரதுல தாமே மியூசிக் வலிம் பொடி வினாஸ் ஜாக் கரன் இதுனே ஷார்ட் வீடியோ எகக் விதியட ஏகல்லா தாமே ஷார்ட் அமங்க ஆச தமிழ் சிங்க ටිකක් තිබුණා. ඕකේ. ඒ දෝරු පාට ඒක ෆේමස් වුණා TikTok එකේ. ඒ සිංදුවට මට ඒකේ ලස්සන මියුසික් එකක් තියෙනවානේ මුලින්ම පියානෝ පාට් එක. ඒ පියානෝ පාට් එක මට බෝටල් වලින් ප්ලේ කරන්න හිතුණා. ඕකේ. ඊට පස්සේ තමයි මම ප්ලේ කරේ මේ ටේක කරලා YouTube එකටත් දැම්මා. ඕකේ. ඒක TikTok එකටත් දැම්මා. TikTok එකෙන් වෛරල් වුණා ඒක. වෛරල් වුණා. හරි. මිලියන 4ක් වගේ බල්ලා තියෙනවා. එහෙමද? ඔව්. මේ ෆේස්බුක් එකේ ගොඩක් ෂෙයා වුණා පේජ් වල 3 මිලියන් වගේ බලලා තියෙනවා. ඒ එහෙම තමයි වීඩියෝ එක උනේ. මම අර මියුසික් කීබෝඩ් ප්ලේ කරන අතරතුර ගොඩක් අර මියුසික් වලින් වෙනස් දෙයක් කරන්න පොඩි ට්‍රයි එකක් දැම්මේ. ඒක සාර්ථකයි. ஓகே ஓகே அவர் சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லி பார்த்து சொன்னா அந்த ஏதோ ஒரு பாட்டுன்றதுல வர்ற அந்த மியூசிக் அதான் முன்னுக்குள்ள அந்த மியூசிக் வந்து அவரை அட்ராக்ட் பண்ணியிருந்ததாகவும் இவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து கீபோர்ட் பிளே பண்றதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது செய்தோன்றதுன்னு சொல்லியிருந்தார். அதில் வந்து இப்படியான வீடியோஸை தான் செய்து வந்து டிக்டாக்ல போடும்போது 4 மில்லியன் வியூஸ் வந்திருந்ததாகவும் ஃபேஸ்புக்கில் 3 மில்லியன் அளவுக்கு வைரல் ஆகி ரீச் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தார். ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸோட தான் இந்த தம்பி வந்து போய் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட தான் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக கேட்டு அறிஞ்சு கொள்ளணும். ஓகே, அடுத்த பார்த்தோம்னா கோமதோயா மேக் ஐடியா ஓகே ඉස්සරහය ගත්තමේක බොටල් වලින් different different sound ගන්න පුළුවන් නම් කොහමද ඔය කන්නේ ඔය studied something from නෑ මම කියන්නේ බොටල් වලට කියන්නේ වතුර පුරවන level එකට music කියන්නේ sound එක වෙනස් වෙනවා කියලා මම දන්නවා. ඉතින් ඒක පොඩ්ඩක් try කරලා බලන්න හිතුණා. ඕකේ. ඒක කළා try කරා සමන් වතුර ටික ටික පුරවලා just a bathroom right water okay different colors make any different sound colors dye use කරා colors dye also will වෙනස් කරන sound එකේ මේ නෑ sound වෙනස් නෑ වතුර තියෙනවා වතුර color එක video color එක video එකට color එකක් ගන්න තමයි dye දාලා பாட்டு வினாஸ்கர்லே அப்ப தம்பி சொல்லிருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்த சொன்னா இந்த கீபோர்ட்ஸ்ல ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வந்து தான் இந்த பாத்து போத்துல்களில் வந்து இப்படி வேற வேற லெவல்ல வந்து தண்ணியை வந்து நிரப்பும் போது வந்து வேற வேற விதமான ஃப்ரீக்குவென்சியில வந்து சத்தத்தை எடுக்க முடியுமன்ற ஒரு ஐடியா இருந்ததாகவும் இந்த கீபோர்ட்ல தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால வந்து தான் இதை வந்து பிளே பண்ணி பார்க்க ட்ரை பண்ணும் போது இந்த பாட்டுகளை வந்து அந்த கீபோர்ட்ல இப்படி பிளே பண்றோமோ அது மாதிரி இந்த போத்துல்களையும் வேற வேற லெவல்களில் தண்ணியை விட்டு தட்டும் போது அந்த ஃப்ரீக்குவென்சியில வந்து මේ වගේ මේ සවුන්ඩ් එකේ ට්‍රයි කරලා ඔය how many bottles you have placed and start is around සාමාන්‍ය දැන් මම අර ෂෝට් වීඩියෝ වලට බටල් 20ක් 30ක් වගේ ගන්න පාවිච්චි කරලා ප්ලේ කරන්නේ ඒත් අර
හැමදාම එකම විදියටත් බෑනේ වෙනස් වෙන්න ඕනි කොහොමත් බොකු ගොඩක් පාවිච්චි කරලා සම්පූර්ණ සින්දුවක්ම ප්ලේ කරන්න ට්‍රයි කරනවා ඕකේ ඉස්සරහට බලන්න ஓகே அதான் சொல்லியிருந்தாரு ஆரம்பத்துல வந்து தானே ஒரு 20 பொதுகள் அப்படியே வந்து ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுதான் மேலே சொன்ன ஒரு பாட்டை வந்து அதுல இசையை அதுல கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு அதிகமான அந்த வேற வேற ஃப்ரீக்வன்சிகள் வரும்போதான் வந்து தெளிவாக அந்த பாட்டின் டேத்த இறக்கங்களை கொடுக்க முடியும். அப்போ அதால வந்து தான் 20 பொதுகள் அதுக்கு மேலேயா வந்து அந்த பொதுகளை பாவிச்சு தான் வந்து இந்த சவுண்ட் எடுக்கிறதா சொல்லியிருந்தார். ஸோ இதில் இந்த வீடியோஸை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம், அதாவது வந்து ஒரு என்ன எங்கள்கிட்ட இருக்குன்றதை வச்சுக்கொண்டே வந்து அதாவது நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள்கிட்ட இல்லை இல்லையன்னு சொல்லி ஒரு பண்ணி கொண்டிருப்போம். பட் இதில் சொல்கிற விஷயங்கள் தமிழ் சிந்து ஜாப்பனேட் கேம்பஸ் கேம்பஸ் பஸ் ஆசைத்துன சிந்து அக்கமா சிந்து இத்தனை மகானோ ஆயிட்டு பஸ் அப்படி ஈவெண்ட் வேல்ட் கேம்பஸ் ஈவெண்ட் வேல்ட் அப்படி பிராக்டிஸ் கரானே பிராக்டிஸ் கரா சிந்து எத்தகூட்ட ஏகெங் ப்ரொடக்ட் ඒ සින්දු ඔළුවේ තිබ්බා ඊට පස්සේ ඒ ලස්සන නිසා ප්ලේ කරා. ඔව්. තමිල්ම ප්ලේ කරන්න අදහසින් නෙවෙයි. ඒ අර සින්දු ලස්සන නිසා. සින්දු ලස්සන නිසා ඒක ප්ලේ කරා. ඔව්. සින්දු ඉස්සරහ තමයි ගොඩක් මියුසික් එක එනවානේ. ඔව්. ෆිල්ම් එක මියුසික් ටිකක්. යා ඔකේ. සෝ අවර් කරන දීර්පු අන්ත පාඩක පාඩල්කල එතේ ඊප පෙරි சொல்லிရင်න පාටක මුන්නුක වந்து එංගඩේල වந்து நிறைய அந்த பாட்டு அந்த இசை வந்திருக்கும். அந்த இசைகள்ல வந்து தான் இங்க யுனிவர்சிட்டிக்கு வந்தா பிறகு கூட நிறைய தரம் தர ஒரு புரோகிராம் எல்லாம் தான் பிராக்டீஸ் பண்ணியிருந்ததாகவும் மற்ற பஸ்களில் வரும்போது கேட்டுக்கொண்டு வந்ததால தனக்கு அந்த மைண்டுக்குள்ள வந்து அந்த பாட்டுகள் அப்படியே இருந்ததால ஸோ அதை வந்து இதில் பிளே பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் இதை செய்திருந்தா சொல்லியிருந்தார். ஸோ அப்படி வந்து எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு எல்லாமே எங்கள்கிட்ட இல்லை இல்லைன்னு நாங்கள் ஒரி பண்ணாமல் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு இன்னத்தை இனோவேட்டிவாக செய்யலாம்ன்றதான் வந்து இந்த தம்பியிட அந்த கருத்துக்கள் எங்களுக்கு விளங்கக்கூடியமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து இவரோட எங்களுக்கு கிடைச்ச இந்த டைம் ஒன்றை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு அதை கிடைச்சதுக்கு நன்றி. உணவது டிஸ்ட்ரிக்ட் வெளிமாடு வெளிமாடு ஓகே. ஸோ பதுல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து படிச்சு கொண்டு வெளிமடையில இருந்து வந்து வந்து இங்க சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில வந்து பிசிக்ஸ் படிச்சு கொண்டிருக்கேன். தேர்ட் இயர்ல வந்து இப்ப படிச்சு கொண்டிருக்கேன் இந்த தம்பி. ஸோ இப்ப நாங்க இப்படி திடீரெனா இந்த வீடியோஸை பார்த்தா போல அதுவும் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில படிக்கிற தம்பின்னு சொல்லி நாங்க இன்றைக்கு வந்து இப்படி ஒரு டைம் ஒதுக்கி இவரோட கதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் இன்னும் இவட்ட வீடியோஸை வந்து உங்களுக்கு இதுல வீடியோல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு டைம் ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி. ஸோ இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம். ஸ்துதி மல்லி வேண்டது உங்களோட டைம் வைக்க அப்படி எதுவும் வந்து நாம தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமெண்ட் தேங்க்யூ.